ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை வச்சு ஒரு சாஃப்டான மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்து சூடானதும் இதில் 1 கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கோதுமை மாவு செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதோடய பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக கலர் மாறி வரணும், ரொம்பவும் செவந்துடக்கூடாது. பாருங்கள், வறுக்க பார்த்தே தெரியும். ஃபஸ்ட்டு நெய் எல்லாத்தையும் உறிஞ்சி அதுக்கப்புறம் வறுபட்டதும் நெய் பூரா பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி இவங்களை இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா அந்த சூட்டோடு கலக்க பார்த்தே நல்லா கொஞ்சம் திக்கான மாவு பதத்துக்கு வரும். இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சிங் பவுலில் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் நெய் தடவிட்டு கூட அதில் அப்படியே மாற்றிக்கலாம். ஈவனாக அப்படியே சமன் படுத்திக்கங்க. இது நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக எடுக்க வரும். இப்போ அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டர் பேப்பர் போட்டதுனால நான் திருப்பாமல் அப்படியே எடுத்துட்டேன். எடுக்கவும் ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக வாயில் வெச்சதுமே கரைஞ்சிடும். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட் ரெசிபியை சட்டுன்னு சுலபமாக செஞ்சு பாருங்கள். கடையிலலாம் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நெய் சேர்த்து இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பராக பர்ஃபெக்டான சாஃப்டான கோதுமை மாவில் செஞ்ச மைசூப்பாக் ரெடியாக எடுத்து இதே மாதிரி நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். 1 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும், கெட்டு போகாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க.